குட் ஃப்ரைடே. இந்த வெள்ளிக்கிழமையை ஏன் குட் ஃப்ரைடே என்று சொல்ல வேண்டும்? அந்த குட் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்பொழுது, பயஸ் என்கின்ற அந்த மூல வார்த்தைக்கான அர்த்தம் பயஸ், புனிதம். புனித வெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாள், இந்த நாளில் விஷ் பண்ணணுமா, ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்லணுமான்னு சில கிறிஸ்துவை அறியாதவர்கள் கேட்பார்கள். இன்று புனித வெள்ளிக்கிழமையாய் இருந்தாலும் நாம் துக்கத்தோடு இருப்பதற்கான காரணம் பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து, சாபம் இல்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக தொங்கினார். பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் எல்லா அவருடைய உடம்புகள் எல்லாவற்றிலும் தழும்புகளினாலே ஆண்டவர் அடிக்கப்படுகின்றார். அந்த தழும்புகளினாலே நாம் குணமடைகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு வலியை தாங்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக இயேசு கிறிஸ்து போனபடியினாலே இன்று நீங்களும் நானும் விடுதலையோடு இருக்கின்றோம். நம்ம குடும்பத்தில் விழுந்த சாபம் இனி சாபமாக இராது. நம் மீது விழுந்த பாவம், நாம் செய்த பாவம் இனி கழுவப்பட்டதாக இருக்கின்றது அவருடைய இரத்தத்தினாலே. இதையெல்லாம் செய்வதற்கு அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் ஐஆம் என்கின்றதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு ஐஆம் த குட் ஷெப்பர்ட் என்று சொல்லி இந்த சங்கீதம் 23 எல்லா நேரத்திலும் படித்தாலும் அந்த நேரத்திற்கு அது தேவையானதாக இருக்கின்றது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஏன் அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை இந்த காலையிலே நினைவு கூறுகிறேன் என்றால், இயேசு தன்னுடைய சொந்த வார்த்தையிலே இங்கே யோவான் 10 சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 11 வசனத்திலே ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் என்று சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தன்னுடைய ஆடுகளாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக, மேய்ச்சலிலே கொண்டு செல்வதற்காக, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்வதற்காக, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்காக, மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருப்பதற்காக, தன் ஆடுகளுக்காக இன்று தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை ஒன்று கூடி சபையாக நாம் நினைவு கூறுகின்ற நாள்தான் புனித வெள்ளியாக இருக்கின்றது, குட் ஃப்ரைடேவாக இருக்கிறது. இந்த நாளிலே எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்பது, நான் துக்கப்படக்கூடியது எனக்காக என்னுடைய அப்பா, எனக்காக என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா சொந்த குமாரனை அனுப்பி நம்மை மீட்டு கொண்டாரே, அவர் எனக்காக அடி வாங்கினார், அது துக்கம். ஆனால் சந்தோஷம் என்ன? விடுதலை என்பதை நினைவு கூர்ந்து இந்த நாளை அர்த்தமுள்ள நாளாக கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி இந்த குட் ஃப்ரைடேவை நாம் அனுசரிப்போம். குட் மார்னிங்.